Hi friends, welcome to Asis Recipes. நாம இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்டில் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பவுலில் 1 கை கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 8 to 10 சின்ன வெங்காயம், 1 கை புதினா இலை, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். மசாலாவில் ஆயில் சேர்க்கறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மசாலாவில் பெரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு வஞ்சிர மீன் இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீசஸில் வர்ற மாதிரி கொஞ்சம் பெரிய மீனில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் பெரட்டியாச்சு. இப்போது ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் எடுத்து இது மேலே சுற்றி ஊற்றி வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாட்டம் வெயிட்டான பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இதில் ஒரு 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட ரொம்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல. இதோட ஒரு மூணு பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, ஒரே ஒரு அன்னாசி பூவை இதே மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 7 to 8 ஏலக்காய், 2 ரம்பளையை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ரம்பளை கிடைக்கல. உங்ககிட்ட ரம்பளை இல்லைன்னா கூட 1 கை அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாமே ஆயிலில் இறங்குற வரை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் மசாலாவில் பெரட்டி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மெதுவாக இந்த ஆயிலில் வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இந்த எண்ணெயிலேயே மீன் நல்லா பொரியட்டும். மீன் ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிடலாம். மீன் ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஆயிலேயே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும். இப்போ தக்காளி நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ ஒரு கை புதினா ஒரு கை மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1:1 அளவில் அரிசிக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட ஆல்ரெடி 1/2 hour நான் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியை 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறமா சமைங்க, அப்போ தான் அரிசி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே உப்போட டேஸ்ட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டுட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ பிரியாணி 1/4 பாகம் வெந்துருச்சு, கீழே கொஞ்சமாக தண்ணி நிற்குது. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்ச மீன் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றொன்னா மேலே பரப்பி வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணால் ஒரு ஆனியனையும் சேர்த்துட்டு ஆவி வெளியில் போகாத அளவுக்கு நல்லா மூடி போட்டு ஒரு 15 minutes தம்மில் போட்டுடலாம். இப்போ சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.